அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் தான் உங்கள் கால்நடை தோழர் மகேஷ் பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரெண்டு பல்லு தலையித்து கிடாரி மாடு நீங்கள் விற்பனைக்கிறீங்க, அதை பற்றி தான் முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த மாடு கண்டு ஈனிட்டு கிடாரி கண்டு தான் போட்டிருக்கு. மாடு சூப்பர் மாடு, அதை பற்றி நம்ம முழுமையான வழக்கம் தான் சொல்கிறேன். நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் பட்டனை விட்டு ஆள் கொடுத்து நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த மாடு எங்கே இருக்குது அப்படின்னு திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த மாடு இருக்குது, சரிங்களா? இந்த மாடு இருக்க இடம் திருநெல்வேலி மாவட்டம். சூப்பர் மாடு, நம்ம விஜயனை டைரி ஃபார்மில் தான் இருக்குது. இந்த மாடு பார்த்திங்கன்னா தலையீட்டு மாடு, ரெண்டே பல் மாடு, கண்டு ஈன்ன மாடு தான், சரிங்களா? இந்த மாடோட பால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 லிட்டர் இருக்குது. நம்ம சொல்லி கொடுக்கறது 12 லிட்டர் நம்ம சொல்லி கொடுப்போம், சரிங்களா? மாடு சூப்பரான மாடு, தலையீத்து மாடே பொதுவாக கால்சியம் காம்படி இந்த மாதிரி எந்த வித பிரச்சனையும் இந்த மாடு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம ஃபோன் பண்ணி பேசிவிட்டு இந்த மாடை வந்து பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம், சரிங்களா? நல்ல சூப்பரான மாடு, சரிங்களா? தீவன தண்ணிக்கு எந்த வித பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி நம்ம ஏரியாவில் மாடுனால இந்த மாடுகளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும், சரிங்களா? நோய் எதிர்ப்பு சக்தினா எந்த வித சீக்கிரத்தில் ஏதாவது நோய் சீக்கிரம் வராது, அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்காது, மாடு நல்லாயிருக்கும், சரிங்களா? உங்களுக்கு இந்த மாடு வேணும்னா நான் வீடியோவில் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு விஜயன் ஃபோன் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் அவங்க எடுக்காத பட்சத்தில் வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக எடுப்பாங்க. அதே மாதிரி என்னோடய நம்பர் லாஸ்ட்டில் வரும், அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். நான் ஃபோன் பண்ணி நீங்கள் எடுக்காத பட்சத்தில் வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஏன்னா சில டைமில் எனக்கு ஒர்க் இருக்கும், அந்த டைமில் ஒர்க் இருக்கனால நான் ஃபோன் எடுக்க முடியல, சரிங்களா? இந்த மாடோட கலர்னு பார்த்தீங்கன்னா செவலை ப்ளஸ் வெள்ளை, இந்த மாதிரி கலர் மாடு கிடைக்காது. இந்த மாடை என்ன சொல்லுவாங்கன்னா செவலை மர அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, சரிங்களா? நீங்கள் மாடோட நடையும் பார்க்கலாம், சரிங்களா? சில மாடுகள் கால்சியம் பிரச்சனை அப்படின்னு நீங்கள் பயப்படலாம். பொதுவாக தலையீத்து மாடுகள் கால்சியம் பிரச்சனை இருக்காது. இந்த மாடு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா நம்ம வந்து ஈத்துகளை கூட வச்சுக்கலாம், சரிங்களா? அதே மாதிரி சொல்ல மாதிரிதுன்னா இந்த மாடோட குணம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட்னஸான குணம், யாருனாலும் அவுத்து கட்டலாம் வைக்கலாம், ரொம்ப அமைதியாக இருக்குது இந்த மாடு. அதோட காம்புன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ் காம், நல்லா நீளமான காம்பு, பால் கறக்க வைக்க பிரச்சனையே இருக்காது, நம்ம ஈஸியாக கறக்கலாம். நீங்களே காம்பை பார்த்துருப்பீங்க, சரிங்களா? அதனால் பிரச்சனையே இருக்காது. இது மாதிரி நம்ம யூடியூப் சேனல் வச்சுருக்கோம், ப்ளஸ் சாரி வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம், அந்த குரூப்போட லிங்க் நான் கொடுக்குறேன். வேறு எதுவும் உங்களுக்கு சந்தேகம், நம்ம வந்து மாடு சினை பிடிக்கலை, புதுசாக ஃபார்ம் தொடங்க போகிறோம், மாடுகளுக்கு என்னென்ன ஃபுட்டு கொடுக்கலாம், மாடை எப்படி நம்ம கவனிக்கலாம் அப்படிங்கிற வீடியோலாம் நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் அந்த வீடியோலாம் பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு ஒரு சில ஐடியா கிடைக்கும், புதுசாக ஃபார்ம் தொடங்க போகிறவங்களும் ஒரு ஐடியா கிடைக்கும், சரிங்களா? அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.